இன்றைக்கி பொலிட்டிக்கல் ஜியோகிரஃபி பற்றி சில க்வெஸ்சன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டியூட் பேசிக் கண்ட்ரீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா, சைனா, ஆஸ்திரேலியான்னு சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏ ஃபார் ஆஸ்திரேலியான்னு நினச்சிக்காதீங்க, பிரேசிலோட ஃபுல் இது தான் வந்து பிஏ. ஸோ பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா, சைனா. ஸோ இது எதுக்கு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் ரிலேட்டட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன், அதை வந்து என்ன எவ்வளோ இருக்குது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறக்காக இந்த நாலு நேஷன்ஸ் சேர்ந்து ஃபார்ம் பண்ணது தான் பேசிக். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இரானியன் கான்டெக்ஸ் த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் வாஸ் ரீசென்ட்லி இந்த நியூஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி டிஸ்கிரைப்ஸ் எஸ்பிவின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூஎஸ் வந்து இரான் மேலே சாங்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க, அப்போ போட்டப்போ வந்து யூரோப்பியன் நேஷன்ஸோ இல்லை வேறு எந்த நேஷன்ஸோ வந்து இரான்கிட்ட வந்து ஆயிலோ எதுவுமே வாங்கக்கூடாது. பட் வந்து சர்டன் டைம் பீரியட் கொடுத்துருந்தாங்க, இந்த டைம் பீரியட்குள்ளே நீங்கள் வந்து ரிசால்வ் பண்ணிக்கணும், அவங்ககிட்ட இருக்கிற டீல்ஸ்லாம் நீங்கள் முடிச்சிடணும்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, ஒன்று வந்து யூஎஸ் டாலர் கொடுத்து வாங்கணும், ஆனால் வந்து யூஎஸ் சாங்ஷன்ஸ் போட்டிருக்கனால அதை கொடுத்து வாங்க முடியாது, ஏன்னா அதை ஸ்டேபிளான அமௌண்ட்னு சொல்லி அதை கொடுத்தா வாங்கிட்டு இருந்தோம். இப்போ என்னென்னா, யூரோப்பியன் யூனியன் சேர்ந்து ஓகே நம்ம ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணது அது. ஸோ அண்ட் இயூ மெக்கானிசம் டு கண்டக்ட் ட்ரேட் வித் இரான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் வந்து கிரியேட் பண்ணாங்க, டிஸ்கஸ் பண்ணுறக்கு. நம்ம இந்தியா என்ன பண்ணாலும் ருபீரியால் மெக்கானிசம்னு ஒன்று கொண்டு வந்தோம். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட்ஸ் டு ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இட் எய்ட்ஸ் இன் குளோபல் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ மணி இது பேங்க் மாதிரி கிடையாது, நீங்கள் சேவ் பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது, டெபாசிட் பண்ண முடியாது, பட் வந்து ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணலாம், ஒரு நேஷன் டு இன்னொரு நேஷன், இல்லை ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ட்ரான்ஸ்பரன்சி இருக்கும், இது மூலமா பண்ண ஒரு டேட்டா வந்து சேவ் ஆகிக்கும். இப்போ ஆர்பிஐ வந்து கம்பல்சரியாக வந்து இந்த பிஎன்பி ஸ்கேம் நடந்தது இல்லையா, அதனால் வந்து எல்லா பேங்க்கையும் வந்து ஸ்விஃப்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் ஒன், இட்ஸ் அன் ஆர்கன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் கிடையாது, பெல்ஜியன் லாவில் தான் அது ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் ஃபாலோயிங் ஆன் ஐஎன்எஃப் ட்ரீட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஎன்எஃப் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து 1987 வந்துச்சு. ஸோ இது கோல்டு வார்க்கு அப்புறம் வந்தது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் சைன் பண்ணாங்கன்னா, யூஎஸும் ரஷ்யாவும் வந்து சேர்ந்து சைன் பண்ணாங்க. எதனால் சைன் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி நியூக்ளியர் ஃபோர்ஸஸ்லாம் வந்து வைக்கக்கூடாது, எந்த மிசைலும் வந்து நியூக்ளியர் மிசைலாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ கூட வந்து ஈரான் கூட சண்டை போட்டது கூட அதுக்கு தான் ரீசன், சாங்ஷன்ஸ் போட்டது கூட. யூஎஸ் வந்து நீங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து தயாரிக்கிறீங்க, அதனால் வந்து உங்களை நாங்கள் வந்து தூக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் தூக்கிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ரஷ்யா கூடயும் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இட் பேன்ஸ் டெவலப்மெண்ட், டெஸ்டிங் அண்ட் பொசிஷன் ஆஃப் நியூக்ளியர் மிசைல்ஸ் ஹேவிங் அ ரேஞ்ச் ஆஃப் 500 to 5000 கிலோமீட்டர்ஸ். ஸோ நீங்கள் அவங்க கிரியேட் பண்ணது வந்து யூரோப்பை டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் யூஎஸ் சொன்னாங்க, இதுலேருந்து நாங்கள் விலகிக்கிறோன்னு சொல்லி ஐஎன்எஃப் ட்ரீட்லேருந்து விலகிட்டாங்க. ஸோ வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ ஐஎன்எஃப் ட்ரீட்டி அப்படின்னாவே வந்து இன்டர்மீடியட் நியூக்ளியர் ஃபோர்ஸுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1987 வந்தது, யாருக்கும் யாருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஎஸ் அதுக்கப்புறம் ரஷ்யா. இந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் தயாரிக்கக்கூடாது, இந்த ரேஞ்ச் எந்த ரேஞ்சுக்குள்ளே தயாரிக்கக்கூடாதுனா 500 to 5000 கிலோமீட்டர் ரேஞ்சில் தயாரிக்கவே கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் க்வெஸ்சன் பார்ப்போம். ஸோ ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் இந்தியா பர்ச்சேஸ் த M777 ஹோவிட்ஸர் ஆர்டிலரி கன். ஸோ இப்போ வந்து ஆர்டிலரி கன் வந்து ரொம்ப நாளாக நம்மளோட ஆர்மியில் இல்லை. எப்போ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பொஃபோஸ் கன்னு சொல்லி 1980 பர்ச்சேஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம் 2019. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து யார்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா, யூஎஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். இதுவும் வந்து K9 வஜ்ரா அப்படின்னு இருக்கும், அது ரஷ்யா, அது வந்து சவுத் கொரியாட்டேருந்து எடுக்கிறோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த M777 யூஎஸ்லேருந்து தெரியுது. ஸோ அதோட சில குவாலிட்டிஸ்லாம் பார்ப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 155 mm அதோட இது, அதுக்கப்புறம் வந்து 39 கேலிபர் அந்த கன்னோடது, ஆர்ட்லரி கன்து. அதுக்கப்புறம் எதால் மேக் பண்ணியிருக்காங்கன்னா, டைட்டானியம் அண்ட் அலுமினியம் அலாயினால் மேக் பண்ணியிருக்காங்க. அதோட ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா 24 to 30 கிலோமீட்டர்ஸ். அண்ட் வந்து இதை வந்து ஹெலிகாப்டர்லேயும் தூக்கிட்டு போய் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ இதுதான் அதோட சில பேசிக் குவாலிட்டிஸ். அதுக்கப்புறம் சிக்ஸ்த் க்வெஸ்சன் பார்த்துட்டிங்கன்னா, என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் குளோபல் மீட்டிங் ஃபார்மேட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் த கன்சல்டேஷன் ஆன் ஆப்கானிஸ்தான். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து யூஎஸ் வந்து சிரியாலேருந்தும் ஆப்கானிஸ்தான்லேருந்தும் போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்னாச்சுன்னா, சில கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏன் கண்டக்ட் பண்ணாங்கன்னா, அங்கே தாலிபான் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து யூஎஸ் போனால் வந்து அங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக. ஸோ இதை பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
ஹார்ட் ஆஃப் ஏஷியா, மாஸ்கோ ஃபார்மேட், பாண்ட் கான்ஃபரன்ஸ், அஸ்தானா ப்ராசஸ்ன்னு இருக்குது. ஸோ இது எதெல்லாம் ஆப்கானிஸ்தானுக்கு ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஆஃப் ஏஷியா இஸ்தான்புல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இஸ்தான்புல் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஸோ வந்து ஹார்ட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிறது வந்து இஸ்தான்புல் ப்ராசஸ், ஆப்கானிஸ்தானில் எப்படி பீஸ் கொண்டு வருது, செக்யூரிட்டி எப்படி கொண்டு வருதுன்னு பேசினாங்க. அதில் மாஸ்கோ ஃபார்மேட் எங்கே நடந்ததுன்னா ரஷ்யாவில் நடந்திருக்கும். யாருன்னா மாஸ்கோ ஃபார்மேட்டுங்கிறது ஃபஸ்ட்டு, மாஸ்கோ ஃபார்மேட் டூன்னு ஒன்று நடந்திருக்கும். அதில் வந்து 12 நேஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மாஸ்கோ ஃபார்மேட் ஒன்னில் ரஷ்யாவில் நடந்ததில் வந்து 6 நேஷன் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான், சைனா, பாகிஸ்தான், இந்தியா, ஈரான், 6 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதனாலன்னா ஆப்கானிஸ்தான் என்ன நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து இந்த இதில் வந்து ஆப்கானிஸ்தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட், இங்கே ஆப்கானிஸ்தான் சொன்னல, அது வந்து ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட். ஆனால் மாஸ்கோ 2 இருக்கு இல்லையா, அதில் வந்து தாலிபான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இது ரெண்டு தான். பாண்ட் கான்ஃபரன்ஸ் வந்து இட் இஸ் ஃபார் இது கிளைமேட்க்கு, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 23 நடந்தது இல்லையா, அது வந்து பாண்ட் கான்ஃபரன்ஸ், பாண்டில் தான் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து அஸ்தானா ப்ராசஸ் எதுக்குன்னா சிரியாவில் நடந்த, சிரியாவில் இப்போ யூஎஸும் வெளியே போகிறாங்க, அதுக்கு தான் வந்து அஸ்தானா ப்ராசஸ். ஸோ 1 and 2 மட்டும் தான் கரெக்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, யா, அதுக்கப்புறம் 7th வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் த ஜெனசிஸ் ஆஃப் குவாட்ரிலேட்ரல் குரூப். ஸோ குவாட் குரூப்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், யார் யாரெல்லாம் இருப்பாங்க, இந்தியா, யூஎஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா, 4 பேர் இருப்பாங்க. ஃபஸ்ட் ரீசன் ஃபஸ்ட் வந்து இது 2004 வந்து இது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்துச்சு. எதனால் அப்படின்னா, இந்தியன் ஓஷன் சுனாமி வந்து இந்தோனேஷியா, மியான்மர், இந்த ஃபுல் இந்தியன் ஓஷன் சைடில் இருக்கிற பார்ட்டெல்லாம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரி அழிச்சிருச்சு, ஸ்ரீலங்கா அங்கெல்லாம். ஸோ மேஜர் லாஸ் இருந்தது. அதுக்கு இந்தியா வந்து இந்தோனேஷியாவுக்கு நிறையா கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க, ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்தாங்க. ஸோ வந்து இதுதான் இனிஷியல் ரீசன் வந்து குவாட் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, ஆல்ரெடி வந்து இந்தியா, ஜப்பான், யூஎஸ் மூணு பேருமே வந்து சேர்ந்து வந்து மலபார் எக்ஸைஸ் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியா வந்து வந்தாங்க, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா நடுவில் வெளியே போயிட்டாங்க. திருப்பி வந்து சைனாவோட ரைஸ்னால, ரைஸ் இன் சைனா. ஸோ இந்த கீழே அந்த பசிபிக், இண்டோ பசிபிக் ரீஜனில் வந்து சைனா வந்து சவுத் சைனா சீவை ரொம்ப ஆக்கிரமிச்சிட்டு இருந்தனால வந்து அந்த ஒரு ரீசனால் திருப்பி வந்து ஆஸ்திரேலியா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ போத் 1 and 2. ஸோ குவாட் அப்படிங்கிறோட ரீசன் பார்த்திங்கன்னா, 2004 சுனாமினால் வந்து இனிஷியல் ரீசன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு, அதுக்கப்புறம் ரைஸ் இன் சைனானால். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் இஸ் ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் ஓபிஇசி. ஸோ ஓபிஇசிக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ட்ரிக்ஸ் வீடியோ, அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து ட்ரிக் வந்து அக்வா, ஈவில், ஸ்கின், இசிஜின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வர கண்ட்ரீஸ் எல்லாம் வரும். இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா, 1960 பாக்தாத் கான்ஃபரன்ஸில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனிஷியலாக 5 nations வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து விஸ்கின் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் கீழே தரேன், அதை போய் பாருங்கள். இதில் வந்து இந்தோனேஷியா, ஈரான், வெனுசுலான்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்தோனேஷியா முதல்ல இருந்தது ஓபிஇசியில், பட் வந்து லேட்டர் வந்து வெளியே போயிடுச்சு. லாஸ்ட் இயர் வந்து கத்தார் வெளியே போச்சு. ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஈரான் அண்ட் வெனிசுலா மட்டும்தான் இதில் இருக்குது. அண்ட் இதோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்திங்கன்னா வியன்னா, ஆஸ்ட்ரியா. 9th க்வெஸ்சன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் மாஸ்கோ ஃபார்மேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம ஆல்ரெடி ஆப்கானிஸ்தானில் வந்து மாஸ்கோ ஃபார்மேட் பார்த்தோம். ஸோ மாஸ்கோ ஃபார்மேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மாஸ்கோ ஃபார்மேட்டில் 6 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு சொன்னேன். செகண்டில் வந்து 12 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. 12 வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ யார் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 6 இருந்தவங்களும் அப்புறம் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸும் வந்து இருந்தாங்க. இதில் என்னென்னா, தாலிபான் ஹேஸ் அப்போஸ்ட் த மாஸ்கோ ஃபார்மேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆமாம், தாலிபான் வந்து வேணாம், ஏன்னா வந்து அவங்க பீஸ் டாக்ஸ்க்காக தான் கூப்பிட்றாங்க. அதனால் தாலிபான் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. பட் செகண்ட் மாஸ்கோ ஃபார்மேட்டில் நான் என்ன சொன்னேன்னா, தாலிபான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ அது ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் வாஸ் ரெப்ரசன்டட் த்ரூ ஹை பீஸ் கவுன்சில். ஸோ ஹை பீஸ் கவுன்சில் அப்படின்னா என்னென்னா, ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் கிடையாது அது, பட் இட்ஸ் அ நான் கவர்மெண்ட் டெலிகேஷன். கவர்மெண்ட் வந்து வரமாட்டாங்க, நான் கவர்மெண்ட் டெலிகேஷன், அதுதான் ஆப்கானிஸ்தான் பீஸ் கவுன்சில்னு சொல்லுவாங்க, ஒரு ஹை பீஸ் கவுன்சில்னு சொல்லுவாங்க. அவங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன்ஸை வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து ஒதுக்கிட்டாங்க. பிகாஸ் யுனைடெட் நேஷன் தான் வெளியே போகிறாங்களே, அவங்க ஒரு அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மூணு ஆன்சருமே கரெக்டாக வரும். தாலிபான் வந்து மாஸ்கோ ஃபார்மேட் அப்போஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணல, பட் அவங்களோட கவுன்சில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு, ஆப்கானிஸ்தான் பீஸ் கவுன்சில். அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இதிலேயே பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா இல்லையான்னு கேட்பாங்க, இல்லை, பட் அப்சர்வர் ஸ்டேட்டாக இருந்தாங்க, ஸ்டேட்டஸில் இருந்தாங்க. ஸோ 1, 2, 3 மூணுமே கரெக்ட். ஸோ இவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாருன்னா யூஎஸ் வாட்ச், வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசி. ஏன்னா வந்து ரஷ்யா வந்து இப்போ வந்து யூஎஸ் வெளியே போகிறனால சிரியாக்குள்ளே போகுது அண்ட் ஆப்கானிஸ்தான்குள்ளே போகுது. ஸோ அதனால் ஓகே, நான் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுது. ஸோ இது என்ன ரீசன்னால இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்து யூஎஸ் வெளியே போகிறது? பிகாஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம், மெக்சிகன் வால் கட்டணும், அதுக்கு வந்து காசு இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் ட்ரம்ப். ஸோ அதனால் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுற காசை வந்து நம்ம அங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி தான் மெஜாரிட்டியாக வெளியே போகிறாங்க. இதுதான் ஆக்சுவல் ரீசன்.
Next 10th question பார்த்துட்டீங்கன்னா, which of the following can be considered impact of ongoing global trade war? இப்போ குளோபல் ட்ரேட் வார் நடந்துட்டு இருக்கு. இப்போ யூஎஸ் சைனா, யூஎஸ் வந்து ப்ரொடெக்டனிசம் பாலிசி ஃபாலோ பண்ணுது. இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னா வந்து சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் வந்து இப்போ கோல்டு வார் வர மாதிரி இருக்குது. கோல்டு வார் தான் ட்ரேட் வார்னு சொல்கிறாங்க இப்போ இந்த செஞ்சுரியில். இப்போ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்போர்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் டு ரஷ்யா, சைனா. இப்போ சைனா வந்து மெஜாரிட்டி ஆஃப் த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஎஸ்டன் தான் வாங்குறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப எக்ஸல் ஆகிட்டு இருக்காங்க யூஎஸ் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸில். அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லை, எல்லாமே வந்து அவங்களுக்குள்ளேயே பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ட்ரேட் வார் நடந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது நம்ம நிறையா வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். செகண்ட் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்போர்ட் அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ். இல்லை, இந்த ஆப்ஷன் தப்பு. ஏன்னா வந்து அவங்க ஸ்டீல் அண்ட் அலுமினியமில் வந்து ரொம்ப எக்ஸல் ஆனவங்க. யார் அப்படின்னா யூஎஸில். ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூஎஸ் ஸ்டீலுக்கும் அலுமினியமுக்கும் வந்து அதிகம் டேரிஃப் போட்டிருக்காங்க. ஸோ ட்ரேடு இது சொல்லுவாங்களே, இம்போர்ட் பண்ணணும்னா நிறைய டேரிஃப் போடுவாங்க இல்லையா, அது வந்து அதிகமாக போட்டிருக்க ஒரு ரீசன்னால நம்மனால இந்தியன்ஸ் வந்து வி ஆர் த செகண்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஸ்டீல். அந்த ஸ்டீலை வந்து நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. எக்ஸ்போர்ட் பண்ணாதனால இங்கே டம்ப் ஆயிரும் ஸ்டீல். அப்போ வந்து நம்ம நேஷன்லேயும் வந்து என்ன ஆகும்னா, ஸ்டீல் வந்து ரொம்ப குறைஞ்ச விலைக்கு நம்மளே வந்து உள்ளே சர்க்குலேட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இது வந்து ட்ரேட் வாரும் நம்மளுக்கும் நல்லதில்லை. ஸோ வந்து அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஎஸ்க்கு கிடையாது, ஏன்னா அவங்க அலுமினியம் அண்ட் ஸ்டீல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ட், இன்க்ரீஸ் இன் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் இன் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கு, இந்த மாதிரி ட்ரேட் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேரிஃப்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் வந்து எம்எஃப்என் ஸ்டேட்டஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் வார் டிஸ்பியூட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒன் அண்ட் த்ரீ ரெண்டுமே வந்து கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன் வந்து தப்பான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.